இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காலை பொரியல். புடலங்காலை பொருள் நிறையவே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி பொரியல் செய்யலாங்கிறது தான். புடலங்காய் பாருங்கள், பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்படி எடுத்து வைக்கிறப்ப புடலங்காய் சீக்கிரம் வெந்துடும், தண்ணி ஊற்றவே தேவை இருக்காது. பாருங்கள், உப்பு போட்டு பசைஞ்சு வச்சோன்னா தண்ணி விட்டுருக்கு. நம்ம இதை வந்து பொரியலுக்கு போட போகிறப்ப, தாளிக்க போகிறப்ப நல்லா அப்படி புளிஞ்சு விட்டால் தண்ணி ஊற்றும். புளிஞ்சிட்டு தான் எடுத்து போடணும். அதுக்கு பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன், ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு கடல பருப்பெல்லாம் போட்டு தாளிக்க போகிறேன். ரொம்ப ஈஸி, 2 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன், சூடாயிருச்சு. கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன், உளுந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன், கடலப்பருப்பு போட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சிகிட்ருக்கு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வெட்டி வச்ச வெங்காயம். இதில் பாருங்கள், வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்குங்க. ஏன்னா புடலங்காயில் ஏற்கனவே நான் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன், அதில் உப்பு ஏறி இருக்கும். அதனால் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் நான் இப்போ உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா கோல்டன் கலர் வந்துடட்டும். கருக விட்டுறாமல் சிம்மிலேயே வச்சு செய்யுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இந்த கண்ணாடி இதுக்கு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், புடலங்காவை நல்லா தண்ணி போக அப்படி புளிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன், தண்ணியே இல்லாமல். இப்போ அதை இதில் கொட்டிக்கலாம். இந்த வெங்காயத்தில் இதை அப்படியே கொட்டிக்கலாம். தண்ணி எதுவுமே நீங்கள் ஊற்ற வேண்டியதில்லை. தண்ணியே ஊற்றாமல் மூடி போட்டு செஞ்சிங்கனாலே இதில் 2 நிமிஷத்துலேயே புடலங்காய் வெந்துடும். இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். 1-2 நிமிஷம் இருந்தால் அந்த வேர்வை தண்ணியிலே அது நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம தேங்காய் பூவெல்லாம் போட்டு பரட்டி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. நல்லா காய் வந்து நம்ம உப்பு போட்டு பிசைஞ்சு போடுறதுனால அதிகபட்சம் 2 நிமிஷம்தான், அதுக்குள்ளேயும் காய் வெந்துடும். இப்போ இதில் தேங்காய் பூ போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான புடலங்காய் பொரியல் 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இது இந்த காரக்குழம்பு, புளிக்குழம்பு இந்த மாதிரி உள்ள எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே செய்கிற மாதிரின்னா இதை 2 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். சூப்பரான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.